மினிமம் பத்தாம் வகுப்பு படித்தவங்க கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்றீங்கன்னா உங்களுக்கு இரண்டு விதமான சாய்ஸ் பாத்தீங்கன்னா தற்பொழுது இருக்கு இந்த இரண்டு விதமான சாய்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து டிஎன்பிசி குரூப் போர்ல இருந்து விட்டுருக்காங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம சொல்ல போற இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைதான் பொதுவா பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல நிறைய வேகன்சி இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல உதவியாளராக நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்திரண்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறது எப்படி தான் இந்த வீடியோ பார்க்குறோம் வீடியோ போகிறது முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டினா கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து உதவியாளர் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதிலே வந்து நிறைய ஜாப் வந்து சொல்லியிருக்காங்க இந்த போஸ்ட் ஆஃபீஸ் சம்பந்தமான விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்ட டவுட் பார்த்தீங்கன்னா மெயில் மோட்டார் சர்வீஸ் அப்படினு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு நாலு வேகன்சி விட்டுருந்தாங்க இப்போ நீங்கள் வீடியோல பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் காரைக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை இந்த இருந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்டிங்க பட் இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது இந்த போஸ்ட்டுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க தான் இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து ஆர்மடு போஸ்ட்டில் இருக்கிறவங்க மட்டும் தான் வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் எல்லாருமே பார்த்துக்கோங்க நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு யாருமே போய் வந்து அப்ளை பண்ணாதீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க நம்ம வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போடல அதனால பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது சரி ஓகே இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் உதவியாளர் வேகன்சிக்கு உண்டான ஜாப் பத்தனை இன்ஃபர்மேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் எப்படி வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இதுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணம் பாருங்கள் இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன்லேயே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட வேக்கன்சி வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதுக்கு மினிமம் டென்த் படிச்சவங்க அப்ளை பண்ணலாம் சொல்லிட்டோம் மினிமம் பதினெட்டு வயசு உங்களுக்கு பூர்த்தி ஆயிருந்தாலே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் மேக்சிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டை பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகுது ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து இருபத்தஞ்சு வயசு வரை சொல்லியிருக்காங்க ஒரு சில போஸ்ட்டுக்கு இருபத்தி ஏழு வயசு வரை சொல்லியிருக்காங்க அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ள பிறந்தவங்க தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கறதையும் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்சேஷனும் தனியாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்தவரை எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த கேட்டகரிக்குலாம் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்சேஷன் அதே மாதிரி அண்ட் கம்பைண்டு கேட்டகரி இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங்ல உங்களுக்கு சாலரி வந்து பதினெட்டாயிரத்துக்கு தான் இருக்கும் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் பிளஸ் அலோன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கையில போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு பத்தொன்பதாயிரத்துக்கு தான் கிடைக்கும் இதுக்கு கண்டிப்பா வந்து ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க பொதுவா போஸ்ட் ஆஃபீஸில் ஜிடிஎஸ் போஸ்ட்டுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் கிடையாது உங்க மார்க் வச்சு உங்களை பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் எடுப்பாங்க எப்படாங்க பட் இதை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அதன் மூலமா நீங்க போஸ்ட் ஆஃபீஸில் போய் நீங்க ஜாயின் பண்ணலாம் இதில் மொத்தம் வந்து மூணு ஸ்டேஜ் சொல்லியிருக்காங்க இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா நீங்க வந்து வந்து அப்செக்டிவ் டைப் நீங்கள் டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும் ஸ்டேஜ் டூ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ஹால்டிவர் டிவார் அப்படின்னு போஸ்ட் சொல்கிறாங்க அதுக்கு எழுதுறவங்களுக்கு மட்டுமே பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் டூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க மற்றபடி டேரெக்டாக பார்த்திங்கன்னா இங்கே பேப்பர் டூ நீங்கள் பார்த்திங்கன்னா எழுதலாம் இதில் வந்து எக்ஸாம்ல எந்தெந்த டாப்பிக் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரீசனிங்லேருந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் கேட்குறாங்க இங்கிலீஷ்லேருந்து இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க நியூமரிக்கல் ஆப்டிடியூட்லேருந்து இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க ஜென்ரல் அவேர்னஸ் வந்து ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அதுக்கப்புறம் ஸ்டேஜ் டூவில் பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஹால்டிவர் போஸ்ட் அப்ளை பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அதுக்கப்புறம் ஸ்டேஜ் த்ரீல பார்த்திங்கன்னா முப்பது நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஐம்பது கொஷின்ஸ் நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜ் த்ரீயில் வந்து உங்களுக்கு எஸ்ஏ வந்து கேட்குறாங்க இங்கிலீஷ் லெட்டர் ரைட்டிங் கேட்குறாங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா கேட்குறாங்க அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்தவரை வந்து நூறுரூவா நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் யார் யாரெல்லாம் அந்த பேமெண்ட் கட்ட தேவைப்பட்ன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூஎன்டி எக் சர்வீஸ் பண்ணி இவங்கள அந்த பேமெண்ட் கட்டத்தை ஃப்ரீயாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் எக்ஸாம் சென்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மதுரையில் இருக்குது கோயம்புத்தூரில் இருக்குது சென்னையில் இருக்குது கிருஷ்ணகிரியில் இருக்குது திருச்சிராப்பள்ளியில் இருக்குது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் இருக்குது நீங்கள் புதுச்சேரியிலேருந்து அப்ளை பண்ணணும்னு வச்சாலும் புதுச்சேரியிலே வந்து உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் அப்படிங்கிறது அலாட் பண்ணுவாங்க நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த ஆப்ஷன்லாம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான டீட்டெயில் எல்லாமே பார்த்திங்கனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கம்மில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் பாருங்கள் இதுக்கு அப்ளை பண்ணணும்னு வச்சிங்கன்னா முப்பது நாலு ரெண்டாயிரத்தி ரெண்டுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது கூடிய விரோவில் கண்டக்ட் பண்ணுவாங்க விருப்பம் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இவ்வளோ தான் வீடியோ நெக்ஸ்ட் ஒன் உனதன் பாய்